உலகளவிலான பல சவால்களுக்கு மத்தியில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள ஜனநாயக மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உண்மையான ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்று கூறினார். அனைத்து மனிதர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலேயே ஜனநாயகம் அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தில் குடிமக்களின் முதல் கடமை தங்கள் தலைவனை தேர்ந்தெடுப்பது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை அமைப்புகள் மூலம் அரசியல் அதிகாரம் பற்றி இந்திய வேதங்கள் குறிப்பிடுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முந்தைய இந்தியாவில் குடியரசு முறையில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு இந்தியா பாடுபடுவதாகவும் அதன் ஒரு பகுதியாக மில்லியன் கணக்கில் கொரோனா தடுப்பூசிகளை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சப்கா சாத் சப்கா விகாஸ் மீனிங் ஸ்ட்ரைவிங் டுகெதர் for inclusive growth, whether it is our effort to fight climate change through lifestyle changes, to conserve water through distributed storages, or provide clean cooking fuel to everyone. Every initiative is powered by the collective efforts of the citizens of India. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கிரீஸ், இஸ்ரேல், இத்தாலி, கென்யா, குரேஷியா மற்றும் திமூர் ஆகிய ஆறு நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் உரையாற்றவுள்ளனா்.